ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல் அனுஸ் கிரியேட்டிவ் பிளாக். ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, மஷ்ரூம் பிரியாணி எப்படி செய்யறதுன்னா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி அனுஸ் கிரியேட்டிவ் பிளாக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ வந்து ப்ரெஷர் குக்கர் தான் நம்ம ப்ரெஷர் குக்கர் தான் பண்ண போகிறோம். அதில் வந்துட்டு ஒரு ஸ்பூன் கீ, ஒரு ஸ்பூன் ரெண்டு ஸ்பூன் ஆயில் விட்டுக்கோங்க. இங்கே பாருங்க, கீ வந்து மெல்ட் ஆகிட்டே இருக்குது. இப்போ வந்து நம்ம ஆயில் ஆட் பண்ணி, இப்போ வந்து நான் ஆயிலையும் ஆட் பண்ணிட்டேன். இப்போ வந்து நம்ம ஸ்பைசஸ் போட்டுக்கலாம். என்னென்ன ஸ்பைஸுன்னு பார்த்தீங்கன்னா, கார்டமன் ஒரு மூணு, அதாவது ஏலக்காய், அப்புறம் ரெண்டு பேலீஃப், அப்புறம் நாலுலேருந்து அஞ்சு கிராம்பு, அப்புறம் ரெண்டு இன்ச்சு பட்டை, எல்லாத்தையும் போட்டுக்கலாம். ஸோ போட்டதுக்கப்புறம் லைட்டாக அதை ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஸோ பாருங்கள், நல்லா பொறிஞ்சு வரத்துக்கோங்க இது எல்லாத்தையும். இதில் வந்து கொஞ்சம் ஒரு நாலுலேருந்து அஞ்சு மிளகா சேர்த்துக்கோங்க. கட் பண்ணி இப்போ வந்து நம்ம நல்லா இதை வந்து ஃப்ரை பண்ணிட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். ஃப்ரை பண்ணிட்ட உடனே நம்ம இப்போ வந்து ஆனியன் போட்டுக்கலாம். இப்போ வந்து மூணு பெரிய சைஸ் வெங்காயத்தை அரிஞ்சுக்கோங்க. அது மாதிரி கட் பண்ணிவிட்டு நல்லா போட்டு வதக்கிக்கோங்க. இந்த மாதிரி ஷேப்பில் வந்து ஃப்ரை பண்ணிக்கோங்க. இது கூடவே கொஞ்சமாக டர்மரிக் பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க, மஞ்சள் தூள். ஸோ பாருங்கள், நல்லா அதை வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. உங்களுக்கு இப்போ கிளியராக தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது நல்லா வதங்கணும். ஸோ வதங்கி முடித்தோடனே காமிக்கிறேன். ஸோ பாருங்கள், இப்போ நம்ம வெங்காயம் வந்து கொஞ்சம் நல்லாவே வதங்கிடுச்சு. இன்னும் கொஞ்சம் வதங்கினோடனே நம்ம வந்து தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி வந்து ரெண்டு சின்ன சைஸ் இல்லைனா பெரிய சைஸ் கூட சேர்த்துக்கலாம். ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கோங்க. பாருங்கள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கோங்க. நான் வந்து இதை ஃப்ரெஷ்ஷாக வீட்லேயே பண்ண இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அதாவது ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுட்டு நல்லா வந்துட்டு மிக்ஸ் பண்ணி நல்லா ப்ரௌனாக நல்லா வந்து இந்த வெங்காயம் வந்து மேஷ் ஆகி வேகிற மாதிரி பண்ணணும். ஸோ இப்போ நல்லா ரெடி ஆகிட்டே இருக்கு. ஸோ இப்போ வந்து வெங்காயம் நல்லா சுருங்கி வந்து நல்லா வெந்துருச்சு. இப்போ வந்து நம்ம டொமேட்டோ ஆட் பண்ணிக்கலாம். ஸோ டொமேட்டோ ஏற்கனவே சொன்ன மாதிரி ரெண்டு டொமேட்டோ வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். என்ன செய்வது, இப்போ வந்து தக்காளியும் போட்டாச்சு உங்களுக்கு தெரியும். தக்காளியும் போட்டுட்டு நல்லா வதக்கிக்கோங்க. பாருங்கள், அஸ்வின் தான் இன்றைக்கி வீடியோ எடுத்துகிட்ருக்கான். ஸோ இது நல்லா வதங்கணும். ஸோ வதங்கணும்னு காமிக்கிறேன். இப்போ வந்து வெங்காயம் தக்காளியும் நல்லா வதங்கிடுச்சு. ஸோ நல்லா வந்து வதங்கட்டும். ஃபுல் ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ வந்து வெங்காயமும் தக்காளியும் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து சிம்மில் வச்சுட்டு நீங்கள் வந்து கேரட் ஆட் பண்ண, பீன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். பீன்ஸ் தான் வந்துட்டு சீக்கிரமாக வதங்காது. ஸோ பீன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து பீன்ஸ் வந்து கொஞ்சம் லேட் ஆகும் வதங்கிறதுக்கு, பிகாஸ் அது வந்து நறுக்கு நறுக்குன்னு இருக்கக்கூடாது. ஸோ அதனால் வந்து நல்லா வதங்கணும் பீன்ஸ். அதனால தான் ஃபஸ்ட்டு பீன்ஸை போட்டேன். அதை நல்லா வதங்கணும். ஸோ அதுக்கு வரைக்கும் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நல்லா வதங்குது பாருங்கள். ஸோ இப்போ பீன்ஸும் லைட்டாக வதங்கியாச்சு. இப்போ வந்து நம்ம கேரட் ஆட் பண்ணிக்கலாம். கேரட் சேர்த்துக்கலாம். ஸோ கேரட்டும் சேர்த்துக்கலாம். இப்போ வந்து இந்த கேரட்டும் பீன்ஸும் சேர்ந்து நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம வந்து மசாலாஸ் ஆட் பண்ணிக்கலாம். மசாலாஸ் வந்து கரம் மசாலா நீங்கள் வேணால் போட்டுக்கலாம். நான் வந்து இன்றைக்கி வந்து சில்லி பவுடரும் பிரியாணி மசாலா வந்து ஆட் பண்ண போகிறேன். இங்கே பாருங்கள், நல்லா வதங்கிக்கிட்டே இருக்குது. ஏன் ஃபோக்கஸ் ஆக மாட்டேது? இப்போ ஃபோக்கஸ் ஆகிடுச்சு. பாருங்கள், நல்லா வதங்கிட்டே இருக்கு. அஸ்வின் நான் வந்து குக் பண்ணிட்டுருக்கேன், மாஸ்டர் செஃப். பாருங்க, அஸ்வின் என்ன குக் பண்ணுற சொல்லு?
So, on the beans and carrots நல்லவே வதங்கிட்டிருக்கு வதங்கறதுக்கு அப்புறம் மசாலாஸ் போடலாம் இப்போ வந்து எல்லா வெஜிடபிள்ஸ் நல்லவே வதங்கிடுச்சு சோ இப்போ வந்து காளான் ஆட் பண்ற டைம் வந்தாச்சு நான் வந்து 200 கிராம் காளான் ஆட் பண்ண போறேன் 200 கிராம் ஆட் பண்ணிரலாம் இப்போ வந்து அஸ்வினி காளான் ஆட் பண்ணிட்டு இருக்காங்க பொறுமையா ஆட் பண்ணுங்க இப்போ வந்து காளான் போட்டாச்சு இப்போ வந்து இத நல்லா வந்து mix பண்ணனும் அது வந்து ஃபோக்கஸ் ஆகும் கொஞ்ச நேரம் சோ வந்து இப்படி நல்லா mix பண்ணி விட்டதுக்கு அப்புறம் நம்ம மசாலா சேர்க்க ஆட் பண்ணுவோம் வந்து பிரியாணி மசாலா சக்தியோட பிரியாணி மசாலா சக்தி அண்டோட பிரியாணி மசாலா ஆட் பண்றேன் சோ இதை ஆட் பண்ணிட்டு நல்லா mix பண்ணிட்டு போடுறேன் உங்களுக்கு தேவையான அளவு போட்டுக்கோங்க உங்க காரத்துக்கு ஏற்றதுக்கு அப்புறம் வந்து நான் வந்து சிக்கன் இந்த வந்து சக்தியோட சில்லி பவுடர் ஸோ அது இல்லை லைட்டாக போட்டுக்கிறேன் பிகாஸ் நான் வந்து ரொம்ப காரம் நான் வந்து பிரியாணி மசாலா கொஞ்சம் நிறைய போட்டுறேன் ஸோ இப்போ வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஸோ வந்து காளான் வந்து தண்ணி விடும் உங்களுக்கே தெரியும் வாட்டரி ஆகிறது ஸோ இப்படி நல்லா இதோடு மிக்ஸ் பண்ணிக்கோங்க மசாலாஸோட இன்னும் நம்ம சால்ட் போடலை ஸோ நீங்கள் வந்து ரைஸ் ஊற வச்சுக்கோங்க நான் வந்து சாதா ரைஸ் தான் யூஸ் பண்ண போகிறேன் பிரியாணி ரைஸ் இருந்தால் அதுக்கு முன்னாடி ஒரு 30 மினிட்ஸ் முன்னாடி பிரியாணி செய்கிறதுக்கு முன்னாடியே நீங்கள் வந்து ஊற வச்சுக்கோங்க சோக் பண்ணிக்கோங்க இப்போ வந்து மசாலாஸ் நல்லா போட்டு காளானோட மிக்ஸ் பண்ணியாச்சு ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த காளான் தண்ணி விடும் தண்ணி போட்ட வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வந்து நம்ம வாட்டர் ஆட் பண்ணுவோம் இப்போ வந்து நல்லா வதங்கியாச்சு இந்த மசாலோட கூட்டாயாச்சு இப்போ வந்து தண்ணி விட்டுருக்கலாம் இப்போ வந்து தண்ணி ஊற்றிட்டுருக்கான் அஸ்வின் ஸோ வந்து நீங்கள் எவ்வளோ ரைஸ் போடுறீங்களோ அவ்வளோ தண்ணி வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க உங்கள் ரைஸ்க்கு ஏற்ற மாதிரி இப்போ வந்து தண்ணி ஊற்றியாச்சு தண்ணி ஊற்றினதுக்கு அப்புறமே ரைஸ் போட்டுடலாம் இப்போ வந்து ரைஸும் போட்டாச்சு இப்போ வந்து நம்ம உப்பு போடணும் நான் வந்து கல் உப்பு ராக் சால்ட் தான் போட போகிறேன் உங்களுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க இப்போ வந்து உப்பு போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஸோ இப்போ வந்து உங்களுக்கு இப்போவே டேஸ்ட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு காரம் எதை கம்மியாக இருந்தால் போட்டுக்கோங்க சில்லி பவுடர் நம்ம பிரியாணி மசாலா போடுவோம் உப்பு போடுவோம் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன் இப்போ இன்னைக்கு கொதிக்கிறதுக்கு முன்னாடி ஓப்பன்ல வச்சுக்கோங்க அதுக்கு முன்னாடி வந்து மெண்ட் லீவ்ஸும் கொரியாண்டர் லீவ்ஸும் போடணும் புதினா கொத்தமல்லி இப்போ வந்து நல்லா கொதிக்க ஆரம்பிக்க போது இப்போ வந்து நான் சொன்ன மாதிரி மீன்லேயும் கொரியாண்டர் போட்டுடலாம் ரெடியாக்கி ஐய் மனையில் ஆஃபில் இருந்துருக்கு சரி இப்போ ஆன் பண்ணுறேன் இப்போ வந்து கொரியாண்டரும் மின்ட்டும் போட்டு நல்லா கிண்டிக்கோங்க மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஸோ மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நைஸ் அரோமா நல்லா மிக்ஸாக மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ வந்து நம்ம கொதி வந்தவுடனே ஆன் பண்ணி கொதி வந்தவுடனே மூடிடலாம் அடி வாங்க ரெண்டு விசில் இல்லைன்னா வந்து 8 to 9 minutes வச்சுக்கலாம் ஸோ உங்களுக்கு விசில் வரலாம் ஸோ ரெண்டு விசில் டைமிங் சொல்லிடுவாங்க ரெண்டு விசில் இல்லைன்னா வந்து 8 to 9 minutes அக்யூரேட்டாக டைம் இது தான் அதுக்கு மேலே நீங்கள் வச்சுட்டிங்கன்னா அப்புறம் வந்து கரைஞ்சிடும் தேஞ்சிடும் ஓகே 8 to 9 minutes தான் இப்போ போய் சொல்லி 8 to 9 minutes கமெண்டில் வேணால் பிங் பண்ணுறேன் 8 to 9 minutes அப்படி இல்லைன்னா 2 whistles ஓகேவா அதுதான் 8 to 9 கமெண்டில் உங்களுக்கு பிங் பண்ணுறேன் 8 to 9 minutes அண்டு 2 whistles ஓகே அண்டு இல்லை அது வரல விசில் இல்லைன்னா ஆர் தான் ஓகேவா பாருங்க கொதி வருது கொதிக்க ஸ்டார்ட் ஆகுது தெரியுதா உங்களுக்கு பார்த்தா இப்போ வந்து நம்ம குக்கர் விசில் மூடிடலாம் குக்கரை மூடி இப்போ வந்து குக்கரை மூடியாச்சு நான் சொன்ன மாதிரியே 2 whistles இல்லைன்னா வந்து 8 to 9 minutes 8 to 9 minutes ஓகே ஃபுல் ஃப்ளேமில் பாருங்க ஸோ குக்கர் சவுண்ட் உங்களுக்கு கேட்குதா மூடியாச்சு இப்போ வந்து
ரைஸ் வந்து குக் ஆகி பிரியாணி ரெடி ஆகிறதுக்குள்ளே நம்ம வந்து எப்படி ரைத்தா பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். ஸோ ரெண்டு குட்டி சைஸ் வெங்காயத்தை எடுத்துருக்கேன். இப்போ வந்து தோலெல்லாம் பீல் பண்ணிடலாம். ஸோ பீல் பண்ணிடலாம். ஸோ சூப்பராக பண்ணிடலாம். இதோட பிரியாணியாக நீங்கள் வந்து கரம் மசாலா கூட ஆட் பண்ணிக்கலாம். பட் கரம் மசாலா தேவையான பொருட்கள் வந்து நம்ம ஸ்பைஸாகவே போட்டுட்டோம். ஸோ நான் ஆட் பண்ணலாம், நீங்களும் என்ன ஆட் பண்ணிக்கலாம். ஸோ வந்து உரிச்சிருக்கேன். ஸோ வந்து பொரிச்சுட்டே இருக்கேன். ஸோ வந்து கர்டு ரெடி பண்ணுவீங்க. ஸோ வந்து ரூம் டெம்பரேச்சரில் இருக்கணும் கர்டு. ஸோ வந்து ஃப்ரிட்ஜில் இருந்துச்சுன்னா அது வந்து நீங்கள் வந்து பிரியாணி குக் பண்ணுறதுக்கு முன்னாடியே வந்து எடுத்து வெளியில் வச்சுக்கோங்க. ஸோ சிம்பிளாக நீங்கள் எடுக்கிறேன். நான் வந்து மஷ்ரூம் பிரியாணினாலும் மஷ்ரூம் வந்து 200 கிராம்ஸ் எடுத்திருக்கேன். நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ அஸ்வின் வந்து நேற்று ஒரு கேக் பேக் பண்ணாங்க கேட்டிருக்கான். அஸ்வின் எங்கேனே நீங்கள் கமெண்ட் பண்ணுறீங்க கமெண்ட் பண்ண மாட்டீங்கன்னு தெரியல. ஸோ ப்ளீஸ் கமெண்ட் மீ. உங்களுக்கு எல்லாருக்கும் எனக்கு ரிப்ளை பண்ண நிறைய டைம் இருக்குது. பட் நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணால் தானே நான் ரிப்ளை பண்ண முடியும். ஸோ இது எல்லாத்தையும் கட் பண்ணிக்கலாம் நம்ம. ஸோ கட் பண்ணிக்கலாம். ஆனியன்ஸ் எல்லாத்தையும் வாஷ் பண்ணியாச்சு. ஒரு பிளேட் எடுத்துக்கோங்க, அதில் வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். ஸோ எடுத்துட்டு போகிற நீ கடைக்கு போய் வாங்கிட்டு வரியா? அவன் வந்து அவன் தான் கடைக்கு போய் வாங்கிட்டு வந்தான்னா. ஸோ அதனால் அவன் எடுத்துகிட்டு போகிறான் தந்துடுவான். ஸோ நம்ம வந்து இதை வந்து மெலிசாக கட் பண்ணிக்கணும் நம்மளுக்கு தெரியும். ஸோ இந்த ஷேப் இந்த சைடில் வச்சு நம்ம ஸ்லைஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு பதிலாக நீங்கள் இன்னொன்று கூட பண்ணலாம். உங்கள்கிட்ட வந்து ஸ்லைஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த வே ஆஃப் பண்ணலாம், ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இந்த மாதிரி உங்கள்கிட்ட ஸ்லைஸ் இருந்ததுன்னா இப்படி பண்ணிங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக வரும். பாருங்கள் இந்த மாதிரி வந்தால் கூட ரைட்டாக சூப்பராக இருக்கும். ஸோ பாருங்க இதிலே பண்ணிக்கலாம் நீங்கள் இது கூட. ஸோ இந்த மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு பின்னாடி வந்து சூப்பராக வரும். அதை வந்து நீங்கள் ரொம்ப மெலிசாரின்னா உங்களால் கத்தியால் அறிய முடியாது. ஸோ கத்தியால் கட் பண்ண முடியாது, சாரி. ஸோ அதனால் நீங்கள் இப்படி கூட பண்ணிக்கலாம். பாருங்க உங்களுக்கு இன்னொரு அதை பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி ஒரு ஆனியன் எடுத்துகிட்டு இந்த ஷேப்பில் வச்சு இது கட் பண்ணிங்கன்னா பின்னாடி பாருங்கள் எப்படி அப்படின்னு. ஸோ இந்த மாதிரி வந்தால் தான் வந்து சூப்பராக இருக்கும். பாருங்கள் உங்களுக்கு ஃபுல்லாக வந்து பியூட்டி கிடைக்கும். ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் இது மாதிரிலாம் வரும். அந்த ஷேப்பை பண்ணிட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும். இது மாதிரி கட் பண்ணிடலாம். அஸ்வினும் இப்போ வந்து சண்டை பார்த்துட்டு இருக்கேன். நான் கட் பண்ணுறேன் நான் கட் பண்ணுறேன். ஸோ குக்கரில் வந்து ஒரு விசில் வந்தாச்சு. ஸோ இப்போ வந்து ஆனியன்ஸ் எல்லாத்தையும் ஸ்லைஸ் பண்ணியாச்சு. இப்போ வந்து இதை வந்து இப்படி மேஷ் பண்ணிவிட்டு நம்ம ஒரு பவுலில் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். கர்ட் போட்டு வெளியிடலாம். இது மாதிரி சொதப்பல் ப்ளூ பாஸ்டும் இருக்க தான் செய்யும். ஸோ வீடியோ நான் வந்து உங்களுக்கு நேச்சுரலாக கொடுக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ நான் வீடியோ எடிட் பண்ண போகிறதில்ல. பட் எடிட் பண்ணால் உங்களுக்கு தோல்விட்ட முன்னாடி. ஸோ இந்த மாதிரி மேஷ் பண்ணிக்கோங்க. மேஷ் பண்ணதுக்கப்புறமா ஒரு பவுலில் எடுத்து அதை போய் மிக்ஸ் பண்ணிடலாம். ஸோ குக்கரில் வந்து 2 விசில் வந்தாச்சு, நான் வந்து ஆஃப் பண்ணிட்டேன். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஆனியன்ஸை வந்து ஒரு பவுல் எடுத்துருக்கேன், அதில் கொட்டிடலாம். ஸோ லைன் சைட் பண்ணிடலாம். உங்களுக்கு கிளியராக இருக்குன்னு நினைக்கிறேன். கிளியராக இல்லைன்னா எனக்கு கமெண்ட்டில் போடுங்க, நான் வந்து கிளியராக இருக்கு ட்ரை பண்ணுறேன். ஸோ இது எல்லாத்தையும் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் கேர்ட் போட்டுக்கோங்க, உங்களுக்கு எவ்வளோ தேவையோ போட்டுக்கோங்க. ஸோ இப்போ வந்து நம்ம தயிர் ஊற்றிக்கலாம். ஸோ அப்பா கூப்பிட்டாங்க, நாங்கள் போயிடணும். ஸோ வந்து கீழே சிந்திச்சான் அஸ்வி, ரொம்ப வாழா இப்போ ரொம்ப நாட்டி ஆகிட்டான். நான் தான் எல்லாம் பண்ணுவேன் நான் தான் எல்லாம் பண்ணுவேன் ரொம்ப சேட்டை பண்ண ஆரம்பிச்சிட்டேன்.
பாத்து போடு குடு நான் பாத்துக்கிறேன். இப்போ வந்து நான் வந்து ஒரு 10 ரூபீஸ் பேக்கெட்ல தான் போட்டேன். நாங்க இப்போ வந்து ரெயின் ரொம்ப அதிகமா இருக்கு கடலூர்ல. இப்போ ஜனவரியில கூடமா ரெயின் இருக்குன்னு கேட்காதீங்க, சரி எல்ல இப்ப கூட இருக்கு. கடலூர்ல இருந்து உங்களுக்கு தெரியும் அஸ்வின் தான் போட்டீங்க. ஸோ இப்போ வந்து ஸ்பூன் எடுத்து ஸ்பூன் எடுத்து நான் லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு சால்ட்டு போடணும். உங்ககிட்ட குக்கும்பர் இருந்தால் கூட அதை ஸ்லைட் பண்ணி போட்டுக்கலாம். ஸோ போட்டுட்டு இப்போ வந்து கொஞ்சம் சால்ட் போட்டுக்கலாம். சால்ட் ஸோ பாருங்கள் கொஞ்சம் சால்ட் இருந்துச்சு போட்டுக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கலாம். ஓகே ஜஸ்ட் இன்னொரு தடவையும் மிக்ஸ் பண்ணி போகிறோம். அந்த சால்ட் எல்லா இடத்துலையும் மிக்ஸ் பண்ணிட்டாங்கிறதுக்கு. ஸோ ப்ரெஷர் வந்து ரிலீஸ் ஆகிட்டுருக்கு. கூல் ஆனவே அந்த ப்ரெஷர் ரிலீஸ் ஆனவொடனே உங்களுக்கு ஓப்பன் பண்ணி எப்படி பிரியாணி இருக்கும்னு பண்ணுறேன். ஓகே காட்டுறேன். ஸோ எப்படி இன்சேர் பண்ணலாம், சூப்பராக இருக்கும். ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதை இப்போ க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். ப்ரெஷர்லாம் ரிலீஸ் ஆயாச்சு. ஸோ திறந்த உடனே மின்ட்டோட அரோமா பாருங்க எவ்வளோ சூப்பராக வந்துச்சுன்னு. ஸோ இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். ஸோ இந்த ஸ்டெப்ஸ்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்களோ உங்களுக்கும் கண்டிப்பாக பிரியாணி சூப்பராக வரும். ஸோ இந்த ரிட்டன் ரெசிபி வந்து நான் கமெண்டில் பின் பண்ண முடிஞ்சால் பின் பண்ணுறேன். ஸோ பாருங்கள் சூப்பராக ஒன்று இருக்குது. ஸோ மஷ்ரூம்ஸ் எல்லாம் மஷ்ரூம் பிரியாணி இன்னைக்கு ரெடி டு சர்வ் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். நம்மளோட சூப்பரான பிரியாணி ஆஃபி பறக்க பறக்க ரெடி ஆகிடுச்சு. ஸோ இப்போ கிளியராக தெரியுதா, வாட்டரியாக இருக்குங்களா ஒரு நிமிஷம். ஸோ இப்போ பாருங்கள் நல்லா ஆவி பறக்குது பிரியாணியெல்லாம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. டேஸ்ட் பண்ணி பார்த்துருக்கேன், சுடுது ரொம்ப. காலன் பாருங்கள் ரொம்ப ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நம்மளோட மஷ்ரூம் பிரியாணி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் அனுஜ் கிரியேட்டிவ் பிளாக் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவோட உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.